நான் உங்க ஹரி. வெல்கம் டு சூஸ் ப்ளாக். இந்த ப்ளாக்ல வந்து நம்ம ஒரு விஷயம் நான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவே, அதாவது மற்ற நாடுகள் இந்தியாவை பார்த்து மிரள்ற மாதிரி, அதாவது கனவு கூட அந்த மிஷினை பார்த்து யோசிக்க முடியாத மாதிரி ஒரு மிஷின் இந்தியா பண்ணியிருக்கு. அதனால தான் சந்திராயன் 1 லான்ச் பண்ணாங்கல்ல. சந்திராயன் 1 வந்து மூணுக்கு போகிறதுக்காக லான்ச் பண்ணாங்க. அந்த சந்திராயன் 1 வந்து செம்ம சக்ஸஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்த சந்திராயன் 1 கொண்டு வந்துச்சு. முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது, அதாவது அந்த கடவுளுக்கே பொறுக்காத மாதிரி நிலாவில் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இந்தியன்ஸ். அதாவது நாசாவே நம்மளை திரும்பி பார்த்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், இஸ்ரோ சயின்டிஸ்டாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ராக்கெட், அதாவது அந்த சந்திராயன் 1 வந்து லான்ச் ஆகிட்டு, சந்திராயன் 1 வந்து 3 லான்ச் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி அங்கே 3 வந்து ஆராய்ச்சி தான் பண்ணின்னு இருந்திருக்காங்க. சந்திராயன் 1 சேட்டலைட் வந்து 3 சுற்றி ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கு. திடீர்னு பார்த்தா எங்கேயும் தண்ணி இருந்திருக்கு. அதாவது நாசாவே கண்டுபிடிக்காது, அதாவது இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காது, நம்ம இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 3 தண்ணி இருக்குன்னு, நம்ம டேப்பு திறந்தா தண்ணி வரும், அப்படின்னா 3 தண்ணி வருமானு யோசிக்கலாம் கூடாது. 3 வடை சுட்டாங்கல்ல, இந்த தண்ணியை வச்சு தான் வடை சுட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது சக்ஸஸ் ஆச்சு இல்லை, அதனால அதை வந்து இன்னொரு மிஷின் வேற இதை வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம நாசாவே மிரண்டு போகிற மாதிரி இன்னும் ஒன்று வேறு, அதாவது கம்மி ரேட்டில் இருக்கிறதுலே கம்மி ரேட்டில், அதாவது ஆப்பிள் ஃபோனை செய்கிறதுக்கே $3 billion ஆகுது. ஆனால் அதை வந்து சந்திராயன் 2 98 crores வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு குட்டி நாடு, அந்த குட்டி நாடுலேயே அவ்வளோ ஏழை இருக்காங்க. அந்த ஏழைங்களுக்கு சோறு போட்டால் கூட அவ்வளோ காசு பத்தாது. அந்த காசை வச்சு ஒரு அதாவது ஒரு ராக்கெட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம சந்திராயன் 2. சந்திராயன் 2 ஐடியாவை கேட்டால் உங்களுக்கே தலை சுற்றிடும். அப்படி தான் இருக்குது. அது எப்படின்னா, அது வந்து இங்கேருந்து லான்ச் ஆகும், அதாவது நம்ம இந்தியாவில் இருந்து லான்ச் ஆகும், மேலே லான்ச் ஆகிட்டு நெக்ஸ்ட் அது வந்து அது வந்து ஏர்த்தோட ஆர்பிட்லேயே சுற்றின்னு இருக்கும். அதாவது ஏர்த்துடைய ஆர்பிட் இருக்குல்ல, அதுலேயே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பெருசாகி வந்து ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் கரெக்டாக 3 ஏர்த்தோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க நேரத்துக்கு அப்படியே அந்த சந்திராயன் 2 வந்து அப்படியே பாஸ் ஆகும். சந்திராயன் 2 வந்து அந்த 3 பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் 3 ஆர்பிட்ல கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்போ அந்த 3 இறங்குற சான்ஸ் கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு இறங்கிடும். இந்த சந்திராயன் 2 இருந்தால் 3 ரேபிட் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஐயா உடம்பு இருக்காங்களான்னு கூட கண்டுபிடிக்கலாம். ரைஸ் பால்ஸ் இருக்கா செய்கிறாங்க ரேபிட்ஸ், அதாவது ஜப்பான்லலாம் இதை வந்து நம்ம ஆயா வடை சுட்டுன்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பட் ஜப்பான்லலாம் ரைஸ் பால் செய்வாங்க. அதாவது குட்டி குட்டி முயல் இருக்கும், அது வந்து ரைஸ் பால் செய்யணுவாங்க. அதெல்லாம் இருக்குதான்னு இப்போ நம்ம இந்தியன் போய் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதாவது அதாவது அந்த சந்திராயன் வந்து ஆர்பிட்டில் சுற்றி அது வந்து ஒரு டைம் கிடைக்கும், அந்த டைமில் வந்து அந்த சந்திராயன் இறங்கிடும், அதாவது 3 இறங்கிடும். 3 டக்குன்னு ஏதோ இடி இடிக்கிற மாதிரி அப்படியே வந்து டக்குன்னு இறங்கும். அது 3 எர்த் குயிக் வந்த மாதிரி ஆடும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சந்திராயன் 2. அந்த சந்திராயன் 2 இறங்கின உடனே அதாவது சேட்டலைட் வெளியே வரும். ஒரு சேட்டலைட் அதாவது அந்த ராக்கெட் ஒரு சைட் போவோம், அந்த சேட்டலைட் ஒரு சைட் போவோம். அந்த சேட்டலைட் வந்து இதில் லேண்ட் ஆகும். சேட்டலைட்லேருந்து ஒரு குட்டி ரோபோட் வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு திரும்பி அந்த சேட்டலைட் வந்து 3 ஆர்பிட்டில் சுற்றும். அந்த குட்டி ரோபோட் இருக்குல்ல, அதாவது அந்த ரோபோட் என்ன நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு 3 ரிமோட் கார் சைஸில் இருக்குது பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம அந்த 3 சுற்றி ரொம்ப நாள் அதை சுற்றி ஒரு எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம், 2 ஆகலாம், 10 ஆகலாம், 100 கூட ஆகலாம். அது சுற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி முதல் முறையாக இந்தியா மட்டும்தான் இது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கு. அதாவது நாசா கூட இது மாதிரி யோசிக்கல, பட் நம்ம இந்தியன் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து இது மாதிரி யோசிச்சுருக்காங்க.
அதாவது சந்திராயன் 2 லான்ச் பண்ணி இந்த மூணையே சுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீலன் ஸ்டாம் ஃபர்ஸ்ட் போனாரு, அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன், அது பொய்ன்றாங்க சில பேர், பட் அது மோஸ்ட்லி உண்மைதான். நான் நிறைய பேர் உண்மைன்னு தான் நினைக்கிறாங்க, ரஷ்யா அதை வந்து பொய்ன்றாங்க, யாருமே மூணுக்கு போக முடியாதுன்றாங்க. பட் நம்ம இந்தியா ட்ரை பண்ணியிருக்கு மிஷினை, அதாவது மூணில் தண்ணி இருக்கா. நான் யோசிக்கிறவங்க வந்து நீலன் ஸ்டாம் அரியெல்லாம் போயிருக்க மாட்டார், பிகாஸ் இப்போ வந்து நீலன் ஸ்டாம் வந்து போயிருந்தா அங்கே எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே வந்திருப்பார், அதாவது இருந்திருப்பார்ல அங்கே. ஆனால் சடனாக அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டார், ஏன்னு தெரில. அது ஃப்ளாக் மட்டும் மூணில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டாருன்றாங்க, ஏன் அது தெரியல. பட் நம்ம இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை கண்டுபிடிச்சாங்க, நெக்ஸ்ட் அங்கே இருக்கலான்னு கூட கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ வந்து நாசா வந்து மார்ஸை தேடி போகுது, நம்ம இந்தியா வந்து மூணை தேடி போகுது, எது ஃபஸ்ட்டு போகுதுன்னு பார்க்கலாமா, எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதனால தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். அதாவது ஒரு பெரிய மிஷின் நம்ம இந்தியாவுக்கு, அதனால தான் இந்த டாபிக்கே நான் எடுத்தேன். ரொம்ப பெரிய மிஷின் இது, அதாவது கம்மி காசு, ரொம்ப கம்மி காசில் எப்படி அதை லான்ச் பண்ணுவாங்கன்னே தெரில. இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி, பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்காக ரஷ்யாவில் கூட ஹெல்ப் கேட்டாங்க, அதாவது அந்த லேண்டரு அது பிரியற இடம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ரஷ்யா. பட் ரஷ்யா ரொம்ப லேட் பண்ணியிருக்கு, அதனால் நம்ம இந்தியாவே அதை செஞ்சுருக்கு. எல்லா பார்ட்ஸுமே இந்தியாவில் தான் செய்யப்பட்டிருக்கு. சந்திராயன் 1 கூட வந்து பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, பட் சந்திராயன் 2 வந்து நம்ம இந்தியன் ஜாலியே செய்யப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாரும் கேதர் பண்ணி தான் வந்து அந்த சந்திராயன் 2 செஞ்சுருக்காங்க. சந்திராயன் 1 வந்து 2000 ரூபாய் நோட்டில் வந்தது, சந்திராயன் 2 வந்து 4000 ரூபாய் நோட்டில் வரும், இல்லை 10000 ரூபாய் நோட்டில் கூட வரும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் எழுத்துருங்க, அப்படிதான் என்னோடய சட்டன் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, பை பை.